உலகத்தில் எந்தெந்த நாடுகளில் இருந்தெல்லாமோ சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரிக்கு வருகை தந்து அதோட அழகை ரசிச்சுட்டு போகிறாங்க கன்னியாகுமரியை பார்க்க எத்தனை எத்தனையோ பேர் இன்னமும் வந்துட்ருக்காங்க நம் மகாத்மா காந்தியடிகளே தன்னுடைய தமிழக பயணத்தில் மதுரையும் கன்னியாகுமரியும் தனக்கு பிடித்த ஒன்றாக குறிப்பிட்டிருக்காரு காந்தி வாழ்ந்த காலத்தில் தமிழகம் அப்படின்னு ஒரு பகுதி இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆனால் கன்னியாகுமரியில் ஒரு மிகப்பெரிய விஷயம் காந்திஜிக்கு நேர்ந்ததாம் அதை காந்திஜி பெரிய அளவில் எடுத்துக்கல அப்படின்னாலும் அவருடைய ஆதரவாளர்கள் கொதித்து எழுந்தாங்களாம் அந்த நாட்களில் காந்திஜியோட சாதிய காரணம் காட்டி அவரை கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்ருப்பாங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க ஆனால் காரணம் அது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காந்தியடிகள் கன்னியாகுமரிக்கு வருகை தந்தாராம் உலகில் பல நாடுகளுக்கு சென்ற காந்தியடிகள் பின் இந்திய நாட்டுக்காக போராடுறதுலேயும் ஏழைகளுக்காக வாழ்வதையும் குறிக்கோளாக வச்சிருந்தாரு போராட்டம் கொள்கை அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இறை பக்தி மிக்கவர் காந்தி அந்த நாட்களில் தமிழகத்துக்கு வருகை தரும்போது கோயில்களுக்கும் சென்று வந்தாராம் அப்படி ஒரு சமயத்தில் தான் கன்னியாகுமரியில் இருக்கும் அம்மன் கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு காந்திஜிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அட அந்த காரணத்தை கேட்டால் இப்போது நீங்கள் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க காந்திஜி தன் சாதியால் கூட வெளியில் நிற்க வைக்கப்படலையா அவர் இங்கிலாந்து சென்று வந்தவர் அப்படிங்கிறதுக்காக தான் கோயிலுக்குள்ளே அனுமதிக்கப்படலையாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதியிட்ட ஒரு இதழில் இதை காந்திஜியே தெரிவிச்சிருக்காரு தர்ஷன் ஆஃப் கன்னியாகுமரி அப்படிங்கிற தலைப்பில் அவர் எழுதின விஷயங்கள்லேருந்து இதை தெரிஞ்சுக்கலாம் கடல் தாண்டி செல்வது இந்து மதத்தில் தீட்டு அப்படின்னு கூறி காந்தியை கோயிலுக்குள்ளே அனுமதிக்கலையாம் காந்தி நுழைந்து விட்டதுனால தான் அசுத்தம் அசுத்தமாகிருச்சு அப்படின்னு பேசினவங்களும் அந்த நாட்களில் இருந்தாங்களாம் அடுத்த எட்டு ஆண்டுகள்லேயே அந்த நாட்டை ஆண்ட மன்னர் பலராம வர்மா இங்கிலாந்து பெல்ஜியம் ஜெர்மனி சுவிஸ் இத்தாலி உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் பயணம் சென்று வந்தார் உங்களுக்கு தெரியுமா காந்தி இங்கிலாந்து உள்ளிட்ட பல உலக நாடுகளுக்கு கடல் தாண்டி சென்று வந்திருக்காரு அவருக்கு இந்தியாவில் பல இடங்களில் கோயில் கட்டி கும்பிடும் பக்தர்களும் இருக்காங்க இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நன்றி